ஹலோ, குட் மார்னிங். இசையில் என்ன பாடணும்னு ஆர்வம் இருக்க நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மேட்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல ஒரு சூடாக ஒரு கப்பு காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு என்ன ஜாலியாக அப்படியே வந்து எங்கள் வீட்டு ஃபார்மல் டைனிங் ஏரியாவில் வந்து உட்காந்துட்டு என்ன டெய்லி ஐ டூ திஸ் எக்ஸசைஸ் ஒரு 15-20 மினிட்ஸ். அதாவது எதுக்குன்னா நண்பர்களே, சி இந்த மாதிரி ஒரு சின்ன கீபோர்டு, இது வந்து இந்தியாவில் தான் வாங்கினேன், இது 7000 ரூபாய். இது நான் இந்தமாதிரி ஒன்று வாங்கிட்டு பேட்ரி போடுற கீபோர்டு இது. ஸோ இது எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாம், சின்ன ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ இதை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து உட்காந்து இங்கே பாருங்களேன், சிம்பிள் சாங், எந்த பாட்டு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அண்ணா நீராறும் கடல் உடுத்த, நீ நீ நீராறும் கடல் உடுத்த அதை எடுத்துக்கலாம். ஆறு ஜனகன மனகதி நாயக ஜயகே இதை எடுத்துக்கலாம். ஆறு நீங்கள் பூவே அதை எடுத்துக்கலாம். ஆறு ராஜா ராஜா ராஜாத்தி ராஜனிந்த ராஜா. ஸோ அந்த பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க. நான் அதை எடுத்துகிட்டு இன்ட்யூட்டிவ் அவன் மைண்ட் வில் ஸ்டார்ட் ரியலி ஃபிகரிங் இட் அவுட். நீங்கள் காதால் அப்படியே ரொம்ப நான் கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் ரியலி ஃபிகர் அவுட் அந்த ஸ்வரங்கள்லாம் என்னன்ட்டு. ஆறு ஏதாவது யூடியூப்லாம் பார்த்து நான் அது அவன் ஸ்வரம் சொல்லி எப்படியாவது இப்போ எப்படின்னு போட்டிருந்தானா அதை வச்சு கற்றுட்டு நான் பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் பாட்டு எடுத்துகிட்டு அதை வந்து இந்த வாத்தியத்தோடு கூட பாடணும் நண்பர்களே. அதுதான் இப்போ நான் வந்து பாட்டு காமிக்கிறேன். பூவே இளைய பூவே, ஸோ சிம்பிள் ரைட். பூ, ஸோ யுவர் கோல் அந்த பூ, அது கரெக்டாக ஸ்ருதி கரெக்டாக நிற்கணும். பூ பூவே, ஸோ அது சாப்பா, புரியுதா? ஸோ அந்த ஜம்ப் இருக்கு பாருங்க, சா டு பா ஜம்ப், அதை வந்து மைண்டு ரெஜிஸ்டர் ஆகணும். அது எவ்வளோ தூரம் தள்ளி போனால் அந்த கரெக்டாக ஸ்ருதி இன்னைக்கு வரும்ன்ட்டு. பூவே இளைய பூவே, வரம் தரும் வசந்தமே, சி அந்த மாதிரி ஒரு ஒரு சொரம சொல்லிட்டு. ஸோ உங்கள் நீங்கள் வாயில் சொல்கிறதும் அந்த பியானோவில் வர்ற சவுண்டும் கரெக்டாக இருக்கா? ஸோ யூ ஹவ் டு ரியலி ஜஸ்ட் செக் தட். மடி மீது சிந்தும் தேனே எனக்கு தானே, இனிக்கும் தேனே. ஸோ பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெதுவாக நம்ம பண்ணோன்னா ப்ராக்டிஸ், வாட் வில் ஹேப்பன் இஸ் அந்த ஸ்வரஸ்தானங்கள்லாம் என்னாகும், மைண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பதிய ஆரம்பிச்சிடும். என்ன சாரி அந்த கேப்பு, சா கா சா மா சா பா சா தா சா நீ சா சா ரீ சா கா ரீ சா நீ த ப ம க ரீ சா. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்வரஸ்தானங்கள் பதிய பதிய நம்ம என்னாகும் பாடும்போது பின்னாடி என்னாகும் அந்த ஸ்ருதி கரெக்டாக நிற்க ஆரம்பிக்கும். நம்ம பாடுறது வந்து நல்லா என்ன மக்களுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி சவுண்ட் ஆக ஆரம்பிக்கும் அது. ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் பயங்கரமாக வந்து ஸ்ருதியெலாம் நிற்கவே நிற்காது, இப்பயும் ரொம்ப நிற்காது, பட் இப்போக்கு நல்ல முன்னோக்கி நான் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். இது சி கர்நாடக சங்கீதம் பயில்றவங்களுக்கு என்ன ஆகிடுது, அவங்க அந்த சரளி வருஷ ஜெண்ட வருஷ பீரியட்லேயே என்ன ஆகிடுது, அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்துறாங்க. அதாவது அந்த சா சா ரீ ரீ கா கா மா மா ரீ ரீ கா கா மா மா ப ப கா கா மா மா ப ப தா தா மா மா ப ப தா தா நீ நீ ப ப தா தா நீ நீ சா 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 நீ நீ தா தா ப ப நீ நீ தா தா ப ப மா மா தா தா ப ப மா மா கா கா பாபா மாமா கா ரீரி மாமா கா ரீரி சாசா. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து அப்புறம் வந்து அந்த என்ன ஜம்ப் ஜம்பாய் ஜம்பாய் வர தாட்டு வரிசை என்ன ச க ரி ம க ப ம த ப நீ த சா நீ ரி சா. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த வரிசையில் எனக்கு மறந்து போச்சு, பட் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி வரதெல்லாம் ச ம க ம ரி க ச ரி அப்படி வரும். அப்புறம் ச ப ம ப க ம ரி க, ஸோ அந்த ஜம்ப் பண்ணி தாட்டு வரிசைன்னு பேர் இது. ஸோ அதிலலாம் என்ன ஆகிடும், அவங்க வந்து இந்த கர்நாடக சங்கீத பயில்றவங்க குயிக்காக ட்ரெயின் ஆகிடுறாங்க. ஸோ வாட் இஃப் வி ஆர் லெஃப்ட் அவுட், நம்ம சின்ன வயசில் வந்து கற்றுக்க முடியல, நம்மளால் வசதி இல்லை, ஆறு நமக்கு வந்து கற்றுக்கல, பட் இப்போ வயசாகிடுச்சு ஆர்வம் இருக்குது ரொம்ப. இப்போ எனக்கு பாருங்கள் 53 வயசு, 54 போகுது இன்னும் 2 மாதத்தில். ஸோ இப்போ நமக்கு இவ்வளோ ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது, பட் வி கேன் ஸ்டில் டூ இட். என்ன முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் நண்பர்களே. அதனால் மெதுவாக நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டை எடுத்துகிட்டு
அந்த ஒரு பாட்டை திருப்பி 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 டெய்லி. இப்போ நான் சொன்னல பூவே, அது இன்னைக்கு பாடினா மாத்திரம் பத்தாது, அது அந்த சுரஸ்தானம் நமக்கு நிற்கிறோன்னா டெய்லி நாளைக்கு வந்து நீங்கள். ஸோ இன்றைக்கி அந்த பூவே அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யூ மைட் பி எ லிட்டில் ஆஃப் பிட்ச், பட் டுமாரோ ட்ரைட் அகெயின் ட்ரைட் அகெயின் ட்ரைட் அகெயின். அதை ஒரு 25 வாட்டி டெய்லி ஒரு 2 மாதம் 3 மாதம் பண்ணுங்கள். பண்ணோன்னா என்ன ஆகும்னா, இந்த பாட்டில் வர்ற பர்ஃபெக்ஷன் வந்து மற்ற பாட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் இட் இல் ஸ்டார்ட் ஷோயிங். ஐயோ அந்த பாட்டு குயிக்காக லேர்ன் பண்ண முடியும் நம்மளால். அதனால் நண்பர்களே, வயது ஒரு பொருட்டே இல்லை. என்ன நீங்கள் வந்து கொஞ்சம் வயசாகிட்டு கற்றுக்கணுன்னு என்ன இசை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா பாடுறதுக்கு, டூ இட். ஓகே, ஒன்லி ஸ்கை இஸ் அ லிமிட். இந்த உலகத்தில் நம்ம என்ன சாதிக்க முடியுன்றது என்ன வானமே இல்லை, அவர் பாலச்சந்திரன் சொல்கிற மாதிரி. டேக் கேர் நண்பர்களே, குட் பை.